இது அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில். மேல்மலையினுடைய பூசாரி, நான் தலைமை பூசாரியாக இருந்துட்டு இருக்கேன். இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்ன பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு வந்து பித்து பிடிச்சி அழஞ்சி திரும்பி கடைசியாக அந்த இலையில் வந்தால் அவருடைய சாபகம் மட்டுமே ஏற்படுது. பிரம்மனுக்கு அஞ்சு தலை, சிவனுக்கு அஞ்சு தலை. பிரம்மனுடைய ஒரு தலையை வந்து சிவன் சீவனதால தான் அவருக்கு வந்து பித்து பிடிச்சிது. சிவனுடைய அவருடைய பிரம்மத்துடைய கபாலம் வந்து கையில் வந்து அவருக்கு பிடிச்சிது. அந்த பிரம்மத்துடைய கபாலம் பிடிச்சதால் அவர் சாப்பிட முடியாமல், உணவு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, கடைசியுடைய வந்து என்ன பண்ணால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லும்போது தான் இது வந்து மகாவிஷ்ணுகிட்ட கேட்கும்போது அவருடைய சொல்கிறார், நீங்கள் நேராக வந்து மலையனூர் போங்க. இது வந்து ஏற்கனவே வந்து வந்து என்னுடைய பூர்வீகம் வந்து மலையரசன் பட்டணமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்டகாருண்யம் என்ற பேரில் இருந்தது. தண்டகாருண்யம் என்ற பேர் தான் அப்புறம் மலையரசன் பட்டணமாக இருந்ததால் மலையரசன் மகளாக பிறந்து இதனுடைய சாபக்கட்ட நிவர்த்தி ஆகணும்னா நீங்கள் மலையனூர் போனால் தான் அது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலைலேருந்து வந்து தாயனூர் வந்து தாயனூர்லேருந்து வந்து தங்கி அப்புறம் மலையனூர் வந்து இங்கே தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து பூந்தோட்டம் தான் ஏற்கனவே இருந்தது. பூந்தோட்டமாக இருந்தது. இந்த பூந்தோட்டத்தில் வந்து பாம்பாக உருவெடுத்து அம்மாவை வந்து காட்சி கொடுக்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து புத்து தான் உள்ளே இருக்கும் பார்த்துக்கலாம். இந்த புத்து தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது. ரெண்டாவது அம்மாலாம் வந்து அது அவதரித்து உட்கார்ந்தாங்க. அவங்களுடைய பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டதால இது வந்து அவர் கடைசியாக வந்து அவருடைய சாபம் வந்து இங்கே தான் நிவர்த்தி ஆகுது. அதனால தான் ஏழாம் நாடு சனி கிரக கோளாறு, கடன் பிரச்சனை, தொழில் முடக்கம், திருமணத்தரை, குழந்தையின்மை, என்ன வேண்டி வந்து கேட்டாலும் அத்தனையுமே கிடையாது. அபூர்வமான ஒரு சிவனும் சக்தி இருக்கிற சேர்ந்திருக்கிற இடம் ஒரே இடம் தான். மற்ற எல்லாத்திலும் பார்த்திங்கன்னா சிவன் வந்து உருவத்தோடு பார்க்க முடியாது. இங்கே மட்டும்தான் உருவ சிலையை பார்க்கணும். மற்ற எல்லா ஊர்லேயும் லிங்க வடிவு தான் இருப்பாங்க. இங்கே உருவத்தோடு இருக்கிறது இங்கே மட்டும்தான். ரெண்டு பேரும் சக்தி பீடங்களில் வந்து முதல் சக்தி பீடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 51 சக்தி பீடங்கள் இருக்குது மொத்தம். அதில் முதல் சக்தி பீடம்னு பார்த்திங்கன்னா மலையனூர் தான். அது ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறதால என்ன கேட்டு வந்தாலும் அத்தனையுமே கிடைக்கும். அதாவது சொன்னால் சித்தர்கள் இருந்த இடம், சித்தர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அதெல்லாம் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. சித்தர்களுடைய சமாதி இருக்குது பக்கத்தில். அதோடைய சித்தர் சமாதி தான் இது வந்து ஜீவ சமாதி அமைஞ்சு இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணால் எல்லாமே கிடைக்கும். சித்தர்கள் எங்கெங்கே வாழ்ந்தாலும் போக சித்தர் நிறைய சித்தர்களாக இருக்கிறாங்க. பழனி, திருப்பதி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சித்தர்கள் இருந்த இடம். எல்லாம் சித்தர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அது சக்தி பீடங்களாக இருந்த இடத்துல ஒன்றும் அதிகமாக மனசு கூட்டிகிட்டே இருக்குது. வேண்டுதல் என்ன நினச்சி வந்தாலும் கைகூடி வரும். ஏழை நாட்டு சரியாக இருந்தால் கிரக கோளாறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எதை முன்வைக்கிறீங்களோ அது வந்து உடனே தீர்வு கிடைக்கும். இந்த இடத்துக்கு அது வேறு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது மயானத்தில் அமைந்திருக்கு. அதனுடைய அம்மன் வந்து மயானத்தில் தான் அமைந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாந்திரியும் எது பண்ணாலும் அவங்களை எதுவுமே பண்ணாது. துஷ்ட சக்திகள் எதையுமே அண்டாது. அவர்கள் பக்தர்களாக இருந்த வரைக்கும் அவங்க யார் என்ன பண்ணாலும் அது எதையும் அவங்கள ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி ஐதீகம் தான் இது. அதனால் இங்கே வரவங்க நிறைய பக்தர்கள், பல கோடி பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய வந்து ஐயரு ஜோசியக்காரர்கள் எல்லாம் சொல்லி அனுப்பாங்க, நீங்கள் வந்து தீர்வு கிடைக்கிறோன்னா இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ அத்தனையுமே கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டு நிறைய பேர் 100க்கு 20 பேர் தினசரி வராங்க. 80 பேர் மாமலை வரவங்க இருக்காங்க. 20 பேர் கேள்விப்பட்டு மலையனூர் எந்த இடத்துல தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு போகிறாங்க. அதை வந்து இருந்து அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்றது. அமாவாசை என்று வந்து சிவனுடைய ராத்திரி அமாவாசை வந்து தங்கி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நிறைய என்ன பண்ணுறாங்க. அமாவாசை 3 அமாவாசை தொடர்ந்து வந்தாலும் நல்லாயிருக்குன்னு 3 அமாவாசையில் வராங்க. அதில் ஒரு அமாவாசை மட்டும் தான் சாமி பார்ப்பாங்க. மற்ற அமாவாசையில் சாமி பார்க்க முடியாது. 100க்கு 10 பேர் தான் உள்ளே போய் சாமி தரிசனம் பார்க்குறாங்க. மற்ற 90 பேர் வந்து வெளியில் இருந்தது சாமி தரிசனம். வெளியே இந்த எல்லையில் வந்து காலம் எரிச்சா போதும், எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு ஒன்று வருவாங்க. வரும் நாளுங்களை பார்த்தீங்கன்னா சாமிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளி அலங்காரம் செலுத்துவோம். அம்மாவுக்கு வந்து அன்றைக்கி வந்து அபிஷேகம் மேக்ஸிமம் இருக்காது. அன்றைக்கி வந்து அலங்காரம் மட்டும்தான் இருக்குது. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷேகம் எந்த டைமில் வேணாலும் பண்ணிக்கலாம். அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் வந்து சாமிக்கு வந்து வெள்ளி அலங்காரம் இல்லை தங்க அலங்காரம் மேக்ஸிமம் வந்து வெள்ளி அலங்காரம் தான் செலுத்துகிறோம். தங்க அலங்காரமும் இருக்கிறது. அதை வந்து நாங்கள் வெள்ளி அலங்காரம் செலுத்தால அன்றைக்கி வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சாமி தரிசனம் சிறப்பாக இருக்கும். நாங்கள் சொல்கிற மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய எல்லாத்துக்கும் போக்குற மாதிரி ஒரு சில மந்திரங்களாக இருக்குது. அது செய்யவில்லை அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த மந்திரக்கட்டு நாங்கள் வந்து கையில் வந்து கட்டி விடும்போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். மந்திரக்கட்டு போடுவோம். ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்கு கட்டினை சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு,
சிங்கவங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாமன பசுவோக அந்த மந்திர கட்டுப்படும் போது எல்லாத்துக்கும் அவர் உடல் கவசமாக இருக்கு. அவங்களை யாரும் எதை பண்ணாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து எதிரியே எதனா ஏவி விடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அம்பாள் வந்து அணுகிறது வரைக்கும் துஷ்டசக்திகளுக்கும் அடாது. அதனால் வந்து போகிறவங்க அத்தனை பேருமே பாதுகாப்பு தான். அவங்க யாருன்னா என்னை இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எல்லாமே நீங்கள் வந்து அம்மா மேலே பாரத்தப்பட்டுப்பாங்க. அம்மா நீயே பார்த்துக்கணும்னு சொன்னால் மற்ற மொத்த பேர் சேஃப்டி மாதிரி தான். அவங்களுக்கு எந்த வித கோளாறும் வராது. அவங்களை வந்து யாரையும் எதுவும் செய்ய முடியாது. அம்மா வந்து தேர் உற்சவத்தில் வர அம்மாவை தான் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா தேர் ஊஞ்சலில் வந்து வெளியே தாளாட்டு பாடுறது எல்லாமே இந்த அம்மனை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் தேர் உற்சவம். 13 நாள் தேர் உற்சவம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் அம்மா வருவாங்க. அந்த பிரம்மகிருத்தி தோஷம் நீக்கப்பட்ட தளத்தில் இருந்து அவங்கள வந்து சாந்தப்படுத்துறதுக்காக 13 தேர் உற்சவம் செய்யும். அதில் வந்து மயான கொள்ளவுரத்துலேருந்து எல்லாமே 13 சிவன் ராத்திரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு யாகத்தில் வந்து அம்மா வருவாங்க. வாகனத்தில் வருவாங்க. வாகனத்தில் வந்து சிறப்பு எல்லாருக்குமே காட்சி கொடுக்குறாங்க. அந்த அவங்க அம்மாவுடைய உக்கரத்தை வந்து தணிக்கிறதுக்காக தான் அந்த தேர் திருவிழாவே நடத்துகிறோம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து தேர் திருவிழாவுக்கு அந்தந்த தேர் ரெடியாக வச்சுருப்பாங்க. நாங்கள் தேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் மரத்தால் புது மரத்தால் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அதனுடைய அம்மாவை வந்து அதில் உட்கார வச்சு தேர் பவனி வருவாங்க. அதில் வரும்போது எல்லாருக்கும் வந்து சிறப்பாக இருக்குது. அந்த 13 தேர் உற்சவம் ஒரு ஒரு நாளைக்கு நெருப்பம் இருக்கிறது, ஒரு நாளைக்கு வந்து கொள்ள மயான கொள்ள வர்றது, ஒரு நாளைக்கு வந்து தேர் இருக்கிறது. இதுமாதிரி பார்த்திங்கன்னா சிறப்பு அம்சமாக 13 நாளும் தேர் உற்சவம் நடத்திட்டுருக்கோம். இந்த அம்மா தான் வந்து வெளியே வந்து வர்றது எல்லாமே காட்சி கொடுக்குறது எல்லாருக்கும். அதான் சிவன் ராத்திரி கழித்து வந்து 7 திருவிழா வந்து தேர் திருவிழா வந்து ஃபேமஸாக பண்ணிட்டுருக்கோம். சிவன் ராத்திரின்னா அன்றைக்கி வந்து நைட்டு வந்து சிவன் வந்து தங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து மகாவிஷ்ணு வந்து அவர் ஆலோசனை சொல்கிறார். நீங்கள் வந்து 3 உருண்டையாக அந்த பிரம்மனுடைய ருசி சாப்பிட அவங்களுடைய தலையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்கள் வந்து 3 உருண்டை பிடிச்சி அந்த உருண்டையை வந்து நீங்கள் வந்து அந்த பிரம்மனுடைய கபாலத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். 2 உருண்டையை வந்து அது பிரம்மனுடைய கபாலம் கொடுத்தவொடனே 3 உருண்டையை வந்து இறச்சி விட்டுருங்க. அதுதான் மயான கொலை வருது. 3 உருண்டையை அம்மா என்ன பண்ணுறாங்க, சமைச்சு அந்த 2 உருண்டையை கொடுக்கும்போது சாப்பிடும்போது 3 உருண்டையை இறச்சி கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டவுடனே அது என்ன ஆகுனா அந்த தலையை வந்து போய் பொறுக்க ஆரம்பிக்கும். எல்லாத்தினுடைய சாப்பிட வந்து சாப்பாட்டு ருசியை கண்டு அம்மனுடைய ஆக்ரோஷமாக அந்த தலையை மெரித்து உட்காந்துருவாங்க. அதுதான் பிரம்மத்துக்கு தோஷம் நீக்கப்படுறது. அதுலேருந்து சிவன் என்ன பண்ணார், பிரிஞ்சு ஓடுறார் தலை தெரிக்க. ஏன்னா அவர் சாபம் வந்து அவர் நீக்கப்பட்டதால் என்ன பண்ணார்னா வெளியே போயிட்டே இருக்கார். அவர் தான் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன உருவமாக இருப்பார். அந்த பயந்த உருவன்றதால தான் சின்ன உருவம். அவர் வந்து அங்காளியுடைய உருவம் வந்து பெரியதாக இருக்கும். அவருடைய அம்மா வந்து பெருசாக உட்காந்துட்டு இருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் சிவன் உருவத்தில் வந்து சின்னதாக இருக்கும். அந்த பயந்த உருவத்தால் அவருடைய சிவனுடைய பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டதால் இது சிவன் பித்து பிடிச்சி அதனுடைய கோயில் தான் இருக்குது. அதனுடைய இது தான் வந்துட்டுருக்கு. இது வந்து மீனவ சமுதாயம் தான் பூசாரிகள் நாங்கள் வந்து பூஜை செஞ்சுட்டு வரைக்கும் அந்த ஆதி காலத்துலேருந்து இதனுடைய கோயில் வந்து பாரம்பரியம் எல்லாமே டோனர்கள் தான் உபயதாரர்கள் தான் இந்த கோயிலுக்கு வந்து முக்கியமாக கொடுத்துட்டு வராங்க. ஈரோடு, சேலம், பெங்களூரு, சென்னை இந்த நிறைய வந்து உபயதாரர்கள் கொடுக்குறாங்க. அந்த வருமானத்தை வச்சு தான் இந்த கோயிலுடைய வளர்ச்சி இன்னும் பெரும் மேலும் மேலும் பெருக்கிறது வந்து பலிபீடருடைய இது தான். இது வந்து இதில் வந்து இப்போ முதல்ல கல் தூண் கட்டப்பட்டது இந்த இடம் தான். 4 இது வச்சு 4 மண்டபமாக வச்சு முத கண்டு இது பண்ணி இந்த கோயில் வந்து கட்டிடுவாங்க. நெய் விளக்கு போகிறவங்களாம் இங்கே தான் வந்து நெய் விளக்கு போடுவாங்க. அதனுடைய எதனா செய்யணும், தேங்காய்லாம் உடைக்கணும், கொஞ்சம் பொறுமையாக நின்று கொஞ்சம் நேரம் செய்யணும்னா வந்து இங்கே வந்து இங்கே வந்து நோய் சம்மந்தப்பட்டவங்க, உடல் வாயு ரொம்ப இதுவாக இருக்கிறவங்க, ரொம்ப உயிருக்காக போராடி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஆடு மாடு கோழி நான் நேர்த்தி விடுறேன், எனக்காக இந்த வந்து உயிர் பிச்சை எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக வந்து ஆடு கோழி எது வேணாலும் வந்து சுற்றி விட்டு போவாங்க. அவங்களுடைய நேர்த்தி கடன் தீர்வாகிடும். அதை சுற்றி விட்ட உடனே அவங்க பார்த்துட்டு போனவங்க அத்தனை பேருமே பிரார்த்தனை எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். இந்த அம்மா தான் ஆடு மாடு கோழி தான் இங்கே சுற்றி விடுறது. அம்பாளுடைய அங்காளேஸ்வரி தான் அங்காளுடைய நேர்பார்வையில் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து உள்ளே சுற்றி விடக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து சுற்றி விடுறதுக்காக தான் அந்த வந்து நேர்பார்வையிலையும் அங்காளமையும் வச்சுருக்கிறோம். அதே தான் வேறு ஒன்றும் இது வந்துட்டு அம்மனுடைய தேர் வாகனம். ஒரு ஒரு நாளைக்கு 13 தேர் உற்சவத்தில் ஒரு ஒரு நாளைக்கு என்ன வாகனத்தில் வரணுன்றது அம்மா வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு யாக வாகனத்தில் வருவாங்க. பிரம்ம வாகனம், சொற்ப வாகனம், நிறைய எல்லாமே இருக்குது. சிம்பம், அதை ஒரு ஆண்பூத வாகனம், பெண்பூத வாகனம் சொல்லுவாங்க இல்லையா,
அது மாதிரி ஒவ்வொரு ஒரு நாளைக்கும் 13 நாளைக்கும் ஒரு ஒரு வாகனத்தில் வந்து அம்மா வந்து ஊர்வலம் வர்றதுக்காக தான் இது வந்து வச்சுருக்கோம். அன்னைக்கு மட்டும்தான் வெளியே வரும், மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுருவோம். சாமியோடைய பேக் சைட் பின்புற பகுதி இது வந்து அங்கே சாமிக்கு வந்து என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறேன், இங்கே வந்தாங்கன்னா ஒரு 2-3 சுற்றி அம்மாவோட வேண்டிகிட்டு சரி பார்த்துட்டு போவாங்க. அதுதான் வந்து எங்களுடைய பேக் சைட். இது அன்னபூரணி அம்மனுடைய சன்னதி. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அன்னபூரணி வந்து ஜீவசமாதியான இடம் பின்னாடி, அதுக்கு முன் சைடில் வந்து அன்னபூரணி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பிரசித்திப்பட்ட இடம். இந்த இடத்துல வந்ததுக்கு அன்னதானத்துக்கு தேவையான யாருன்னா செய்யணும் நன்கொடை செய்கிறவங்க அன்னதானத்துக்கு செய்வாங்க. அன்னதான உண்டிகள் தனியாகவே வச்சுருக்கோம். அன்னதானம் வந்து அவங்க போட்டதால் ஜீவசமாதி அணிந்தாலும் பேக் சைடில் வந்து ஜீவசமாதி அணிஞ்சவங்களுக்கு சமாதி கட்டியிருக்கோம். இது பேக் சைடில் இருக்குது. முன்னாடி வந்து அன்னபூரணி கோயில் கட்டி வச்சுருக்கோம். பேக் சைடில் அன்னபூரணி சமாதி. அம்மாவுக்காக வந்து நீங்கள் தேங்காய் பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ஃபேமஸாக பண்ணுறாங்க. அது அர்ச்சனை பண்ணுறவங்க வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனையும் பண்ணலாம். அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கேயே இருக்குது. அதனால தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு புடவை அவங்களுக்கு அம்மாவுக்கு என்ன ஒன்று சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டானது எல்லாமே இருக்குது. எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா சிறப்பு 51 எலுமிச்சம்பழம், 101 எலுமிச்சம்பழம் அவங்க வேண்டுதல் எந்த மாதிரி இருக்கோ அந்த வேண்டுதல் தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மாலையாக கோத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்கி போயிட்டு பூஜை அறிய வந்து சாமிக்கு போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை இல்லாதவங்க திருமணம் தள்ளிகிட்டே போகுது அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து தாலி வந்து மஞ்சள் கயிறாக கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தொட்டிலும் கொடுக்குறோம். தொட்டில் கொடுத்தீங்கன்னா 3 அமாவாசை தொடர்ந்து இல்லை 3 மாதங்கள் தொடர்ந்து அவங்க கட்டிட்டு வந்தாங்கன்னா 3 மாதத்தில் அவங்களுக்கு மாற்றம் ஏற்படும், கைகூடி வரும். திருமணம் தடைப்பட்டு போகிற திருமணங்கள்லாம் உடனே கைகூடி வரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுக்குண்டான எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். எல்லாமே சக்ஸஸாக ஆகிடும். 3 மாதம் தொடர்ந்து கழித்து வரும். நிறைய பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து எக்கச்சக்கமான பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சேலம் எல்லா ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்கள கேட்ட போய் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே போய் தொட்டில் கட்டிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு தான் வந்து மஞ்சள் கறி கட்டிட்டு வந்தேன், நல்லது நடந்திருக்கு எல்லாமே. அதனால் நிறைய பேர் அவங்க சொல்லி கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து கட்டிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அத்தனைக்கும் அம்பாள் வந்து காட்சி கொடுத்து அவங்களுடைய பக்தர்களாக வச்சுருக்காங்க. மாதத்துக்கு 1 தடவை வந்து போகிறவங்க நிறைய பேர் வந்து போகிறாங்க. மாதத்துக்கு 3 தடவை 4 தடவை வந்து போகிறாங்க. அவங்க நினைச்ச காரியங்கள் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து எதுவும் செய்யணும் வித்தில் செஞ்சுட்டு வராங்க. நிறைய நன்கொடை டோனர் உபயதாரர்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதிகாரிகள்லேருந்து அமைச்சர்லேருந்து பெரிய பெரிய மினிஸ்டர்லேருந்து எல்லோரும் வந்துட்டு தான் இருக்காங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் வந்து ஒன்றும் பிரசித்தியை பெற்ற தலமாக இருக்கிறதால எல்லாம் தேடி வந்துட்டுருக்காங்க. நல்லதே நடந்துகிட்ருக்கு. அம்மாவுடைய அருங்கருங்கம் எல்லாருக்கும் உண்டு. தெப்பல் குளம் இங்கே தான் வந்து 13 நாள் தேர் முடிச்சுட்டு தெப்பல் வந்து அம்மா வந்து சாமி வந்து தெப்பலில் வருவாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து குறைவாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால வெளியில் மட்டும் சாமி தரிசனம் 13 நாளைக்கு 1 நாளைக்கு தெப்பலாக ஜோடிச்சு அன்னைக்கு 1 நாள் வந்து தேர் வந்து தெப்பல் ஊர்வலம் வந்து ஊர்வலமாக வருவாங்க அம்மாள் வந்து. அதுக்கு முன்னாடி இதில் தான் தண்ணி நிரப்பி அது தண்ணியே இல்லாட்டாலும் அதிகமாக இது பண்ணி இதில் தெப்பல் செஞ்சு அம்மா வந்து தெப்பலில் வர வச்சு ஊர்வலமாக இது பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு இது வந்து இந்த மாதிரி பாஸ் அடைஞ்சு போயிருக்கிறதால என்ன பண்ணோம்னா வெளியிலேயே சுற்றி ஊர்வலமாக வந்துட்டு பெரியாயி சன்னதி. அங்காளனுடைய மறு அவதாரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பெரியாயி வந்துன்றது அங்காளம்மன், அங்காளனுடைய மறு அவதாரம். இது எப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆக்ரோஷமாக சிவனுடைய பிரம்மகத்தி பிரம்மனுடைய தலையை வந்து அம்மா உட்காந்ததால் அந்த நிற்கிற போது என்னதுன்னா அண்டத்துக்கும் ஆகாயத்துக்கும் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க உருவம். இதை பார்த்தீங்கன்னா பார்த்தா எல்லாருமே வந்து இந்த மாதிரி அம்மாவை வந்து பார்த்தா எல்லாருமே உக்ரத்தில் இருக்கிறதால வந்து என்ன பண்ணுவாங்க பயப்படுவாங்கிறதுக்காக அதை சாந்தப்படுத்துறதுக்காக அம்மாவை படுக்க வச்சு அந்த யாகசாலையில் வந்து 108 விநாயகர்கள்லாம் உட்கார வச்சு யாகம் பண்ணி அம்மாவை வந்து அந்த அவங்களுடைய உக்ரத்தை வந்து தணிக்கிறாங்க. அதுதான் பெரியாய் அம்மன். இந்த பெரியாய் அம்மன் வந்து படுத்த மாதிரி இருக்கிறதால அந்த படுத்து இருக்குது. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பெரியாய் அம்மன் படுத்த மாதிரி தான் இருக்காது. நின்னா வந்து பயந்துருவாங்கன்றதால அம்மா வந்து படுக்க வச்சு அந்த யாகம் நடத்தி அவங்களுடைய உக்ரத்தை வந்து தணிக்கிறோம். அந்த உக்ரத்தை தணிக்கிறது வந்து 13 நாள் தேர் உற்சவம் நடக்கிறதுக்காக அந்த உக்ரத்தை தணிக்கிறது தான். ஒரு நாளைக்கு ஒரு தேர் பவனி வரும்போது அம்மா வந்து சாந்தப்படுத்தி அந்த வருஷத்தில் இருக்கிற என்னென்ன குறைகள் இருந்தாலும் அம்மா வந்து சாந்தமாகி மறுபடியும் அடுத்தது என்னென்ன கேட்குறோமோ அவங்க அத்தனை பேர் கேட்டு வரவங்களுக்கு அத்தனையுமே அருபாடிக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரியாருடைய அம்மா. இது வந்து ஆடு கோழி பன்றி இதை வந்து முப்பூசை இடுவாங்க. இதனுடைய இதுக்கு வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆடு கோழி பன்றி அந்த முப்பூசை இட்டிங்கன்னா என்ன நினச்சி வேண்டியதோ அதுலேயுமே கைவிடுவோம். பூசணி செய்கிற அம்மா பெரியாயி ஆடு மாடு கோழி பன்றி இது மூணும் இங்கே பலிக்கிட்டு போவோம். அம்மா வந்து பெரியாயி வந்து சக்தி வாய்ந்தவன். அம்மாவுடைய மறு உருவமாக பெரியாயி, அங்காளப்ப அம்மாவுடைய மறு உருவமாக அம்மா பெரியாயி அம்மா. என்ன வேண்டிட்டு வந்தாலும் நினச்ச காரியம் நடக்கும். பெரியாய் தேவஸ்தானம், இது பெரியாய் தேவஸ்தானம் அங்காளபரமேஸ்வரி உற்சவர். உற்சவரில் தான் மறுபிறவியில் வந்து இங்கே வந்து மல்லாந்த படத்தை மாறுவதி பெரியாய் தேவஸ்தானத்தில் அம்மாவை தேடி யார் வந்தாலும் இந்த கவுத்தை கட்டினா எது ஒன்றாலும் நடக்கும். பில்லி சூனியும் யாவல் பில்லி சூனியும் காற்று கருப்பு எதுவுமே அண்டாது. நினச்ச காரியம் நிறைவேற்றி வைப்பாங்க இந்த அம்மா.
பெரிய தேவஸ்தானத்தில் இருக்கிறவங்க. மயான காளி அங்காளம்முடைய மறு அவதாரம் தான். இங்கே மயானத்தில் இருக்கிறதால மயான காளின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கழிப்பு எடுக்கிறது, அளவு போடுறது, பேய் ஓட்டுறது எல்லாமே இது சம்மந்தப்பட்ட அத்தனையுமே இங்கே வந்து பண்ணுவோம். இது சுடுகாடு. இது இந்த இடத்துல வந்து இங்கே பிணமும் எரிக்கிற இடமும் இது தான். இல்லைய வரைக்கும் அதை தான் எரிச்சிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் எரிப்பாங்க எல்லாமே வந்து. இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேருந்தும் வர்றவங்க அத்தனை பேருக்கும் கழிப்பு எடுக்கிறது, பேய் ஓட்டுறது. மற்ற ஊரில் எங்கே ஓட்டி இருந்தாலும் ஓடாமல் இருக்கும். அங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேய் வந்து ஓட்டிடுவாங்க. ஓட்டினா அது வந்து மறுபடியும் திரும்பி வராது. அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா நாலு இடத்துல ஓட்டணும், நிறைய பேர் வராங்க. நாலு இடத்துல ஓட்டுறோம் சாமி, அஞ்சு இடத்துல ஓட்டணும், எதுவுமே செட் ஆகலைங்க, நிறைய கழிப்பு எடுத்தாங்க, எதுவுமே சரி கேட்கலங்க அப்படின்னு நிறைய பேர் வராங்க. நிறைய பேருக்கு அனுபவிக்கும். அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இங்கே அந்த பேய் ஓட்டிட்டு அம்மாவை வந்து இறக்கிடுவோம். அம்மாவை இறக்கும் போது மறுபடியும் திரும்பி வரவே வராது. அதனால் வந்து நம்பி வரலாம், நம்பி செய்யலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல போனால் நம்பி கிடைக்குமான்னா கிடைக்கும். அத்தனையுமே என்ன அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும் அதை நினைச்சி வந்து சூளத்தில் சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்பாள் பின்னாடி வந்து சூளம் இருக்குது. அந்த சூளத்தில் வந்து என்ன நினைச்சி வேண்டி வந்து கட்டைங்களோ அத்தனையுமே கைக்குடி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பூட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி இதெல்லாம் வந்து சூளத்தில் வந்து சொல்லுவாங்க. உயிருக்கு சம்மந்தப்பட்டலாம் என்ன வேண்டி வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் சொல்லுவீங்களோ அத்தனையுமே கைக்குடி வரும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா நல்லதை மட்டுமே நினச்சி செய்யுங்க. யாருக்குமே எதிராளிக்க நம்ம இது செய்யலாம், அதை செஞ்சால் இது என்ன ஒழிச்சிடலாமா அழிச்சிடலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது ஈடுபடாது. அம்மானுக்கிட்ட வந்து என்னை தற்காப்பு கொள்ளத்துக்கு மட்டும்தான் நீங்கள் அம்மானை பயன்படுத்தணுமே தவிர எதிராளிக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது பிடிக்காது. உங்களை நீங்கள் தற்காப்பு பண்ணிக்கலாம். என்னை எதுவும் செய்யக்கூடாதம்மா, எனக்கு யாரெல்லாம் எதனா பண்ணாங்கன்னா அவங்க நீங்களே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் சொல்லிட்டு போவாங்க. அத்தனை பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும். பார்த்தீங்கன்னா பூபதி வந்து நான் அந்த தலைமை குருக்களாக இருந்திருக்கேன் இந்த கோயிலில். என்னுடைய அப்பா வந்து தலைமை குருக்களாக இருந்தார். அதுக்கு முன்னாடி தாத்தா இது மாதிரி பரம்பரை பரம்பரையாக செம்பட மீனவர்கள் வந்து சமுதாயத்தை வந்து இந்த கோயிலை வந்து எடுத்து நடத்திட்டுருக்கான். இப்போ நான் இந்த கோயிலுடைய தலைமை பூசாரியாக இருக்கேன். அம்மாவுக்கு எனக்கு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா நான் ஏழரை நாட்டு சனியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி இந்த ஊரை விட்டே வெளியே போகிற சூழ்நிலாம் வந்தது. எனக்கு வந்து ஆர்வம் வந்து மியூசிக் இசைத்துறையில் வந்து ஆர்வமாக இருக்குது. அம்மா எனக்கு வந்து எந்த வேலையை செஞ்சாலும் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. தொழில் எல்லாமே என்ன காரணம் எனக்கு ஏன் இந்த எந்த தொழில் அமைச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அம்மாவை வேண்டுவேன். நான் எனி டைமும் எனக்கு தெரிஞ்ச திறமையும் நான் வெளியே கொண்டு வர முடியல. என்னால் வந்து எதையும் வந்து கொண்டு வரல. அதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய இசை துறையில் வந்து ஆர்வமாக இருந்து இன்றைக்கி வந்து மியூசிக் டைரக்டர் அளவுக்கு நான் வந்து பத்து பேர் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அம்மாவை வந்து என்னை ஆளாக்கியிருக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் போய் பயிற்சி எடுத்துக்கல, எதுவும் பண்ணலை. எல்லாமே வந்து அம்மாவுடைய அனுகிரகங்கள் தான். இசையமைப்பில் இப்போ மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, சிங்கரு, கீபோர்ட் பிளேயர் எல்லாமே கொடுத்துருக்கா. இதுக்கு காரணம் என்னென்னா அம்மா வந்து பின்பகுதியில் நாங்கள் வந்து பாட்டு பாடுறோம். எல்லாமே தேர்வு ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னா பூசாரிகள் தான் நாங்கள் பாட்டு பாடி அம்மாவை வந்து ஆராத்தி எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கோம். அம்மாள் எனக்கு கொடுத்த என்னென்னா நீ வந்து என்னுடைய இடத்துல வந்து நீ பாட்டு பாடணும், என்னை வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எல்லை எனக்கு கொடுத்துருக்கா. அதனால தான் இனிமேல் வரும் காலங்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு ஊஞ்சல் மண்டபத்தில் வந்து நான் என்னுடைய பாடல்கள்லாம் வரும். நான் பாட்டு பாடி பூசாரி பம்ப செட்டுங்களாம் கூட எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், கீபோர்டோடு சேர்ந்து செய்வோம். அம்மா எனக்கு கொடுத்த அருகருங்கிற மாதிரி தான். அப்போ இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி வந்து. இதுதான் அம்மாவை நம்மளை ஆளாக்கியிருக்கிறா. அதுக்காக தான் இந்த ஏழை நாடு சனியில் நிறைய சுற்றி அங்கங்கே நான் போக அது ஊரு கிடையாது, செய்யாத வேலை கிடையாது. கடைசியாக எனக்கு வந்து கொடுத்தது இதுதான். இதை இனிமேல் நான் பயன்படுத்துவேன். அம்மாவை பற்றி நான் பாட்டு பாடணுன்றதுக்காக அந்த துறையில் வந்ததால் இனிமேல் வந்து அம்மாவை சம்மந்தப்பட்ட பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே வந்து சக்தி சண்முகராஜா, வீரமணி தாசன், வீரமணி கண்ணன்லாம் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. அந்தவனுடைய பாடல்கள் எல்லாருடைய பாடல்களும் பாட ஆரம்பிப்பேன். இதுக்கு மேலே வந்து இன்னும் அம்மாவுக்கு வந்து என்ன பாடல்கள் பாடணும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் பூசாரி பாடு தான் பாடியிருக்கோம். இனிமேல் பக்தி பாடல்கள் எல்லாமே சேர்ந்து வந்துட்டு இருக்கோம். இனிமேல் பாடல்களை செய்வோம்.